நல்லா எழுதிட்டு போகுது. அம்மா ஏரியாலே மாட்டிக்கல. இதுல மாட்டிட்டான். எதுல? நரம்பல. இதுலயே மாட்டிட்டான். இதுல வேலை விராலு. வேற லெவல்ல. ஏய், இது எவ்வளோ பெருசாக இருக்குன்னா விரால் மீன். நல்லா நல்லா வந்து இந்த தூண்டில் நல்லா கிளிக்காக இருக்குது நம்மளுக்கு. பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு அரை கிலோ சைஸ் இருக்குது இந்த மீன். பார்த்தீங்கன்னா வந்து நல்லா முள்ளை விழுங்கிட்டுங்க. இதை வந்து நம்மளால் எடுக்க முடியல, அதனால் வந்து கத்தி வச்சு நம்ம கட் பண்ணுறோம். பார்த்து பார்த்தீங்கன்னா பிடிக்கவே முடியல எங்களால். பார்த்தீங்கன்னா கத்தி வச்சு தான் கட் பண்ணணும். சரி இப்படி பார்த்தீங்கன்னா கத்தியை கொண்டு வந்தாச்சு. இன்றைக்கி வந்து பெரிய பெரிய மீன் பிடிக்கணும்னு தான் வந்துருக்குறோம். பார்த்தீங்கன்னா மொத்த மீன் நம்மளுக்கு பெரிய மீன் ராசியாக இருந்திருக்கு. இன்னும் நரம்பட்டுறீங்க. எது நரம்புனா? அது அடி சைடில் இதையா வெட்டணும்? பிறவு நரம்பியா வெட்ட போகிறீங்க? ஆ சரி, எதனால் வெட்டுங்க? உங்கள் இஷ்டம்தான். மீன் முள்ளையாக வெட்டி எடுக்கணும். எதனால் வெட்டுங்கன்ட்டேன். நான் இது இதில் போட்டுரும். அவ்வளோதான், வெளியே வெளியே தூக்கி போடு. நான் இருக்கிறது இது சாப்பிடும் போது முள் இருக்கு. சரி, மீ இது தூக்கி உள்ளே போட்டுருமா? ஆமாம். மெதுவா ஒரு தேலி. எப்படி டெம்பர் ஆச்சு பார்த்தீங்களா? நம்மளுக்கு போட்டோன்னே ஒரு மீன் மாட்டிக்கிச்சே. அதுதான் பச்சை பச்சை இருக்க இடத்துல போகும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சம்மன் இருக்கணும் கருங்க. ஆனால் எறும்பு தான் கடிக்காதான் என்னால் முடியல. இது ஒரு காய்க்கில் இருக்கும், நல்லா மாட்டிக்கிச்சு. நல்ல வாசம் இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டார். நம்ம வந்ததுதான் இன்றைக்கி லம்பாக கிடச்சிருக்கோம். அந்த மீன் நம்ம ஆளு கலத்த முடியாமல் கலத்திட்டு இருக்கான் பாருங்க. போட்ட உடனே கிளிக் ஆயிடுச்சுங்க நம்மளுக்கு மீன். அந்த மரத்துக்கு பின்னாடி போட்டுரு. அவ்வளோதான் போடு. அடுத்த பார்த்தீங்களா, இந்த மாதிரி வீசி பிடிக்கிறது வந்து வித்தியாசமாக இருக்கும். பாருங்க நம்மளுக்கு எவ்வளோ பெருசு கிடச்சிருக்கு பாருங்க. போட்ட உடனே மீன் விட்டுருச்சா? நல்லா பாருங்க வீடியோவில் பாருங்க. எத்தனை தண்டி பாருங்க பாருங்க. இருக்கிறதுல பெரிய சைஸு. அப்பா 3 கிலோ இருக்கும். சரி கரையில தூக்கி போடு. இனிமேல் இதை கடல் பார்த்தா தான் போயிடும். ஆமாம் பொறுத்துருங்க. கையிலே பிடிக்க முடியல. பாருங்க மீன் வருது பாத்தீங்களா? இந்த கரையில வருது பாருங்க. எவ்வளோ பெருசுன்னு மட்டும் பார்ப்போம். அப்படி கரைக்கு கொண்டு வந்துருங்க. இருக்குது அதே சைஸ் தான். பார்த்தீங்கன்னா 4 கிலோ இருக்கும். இப்படிதான் இங்கே காமில. பார்த்தீங்கன்னா அருமையான மீன். சரி அங்கே போட்டு இங்கே பாருங்க எப்படி இழுத்துட்டு போகுது பாருங்க. போட்டோன்னே மாட்டிக்கிச்சா? எங்கில மாட்ட மதிய தெரியல. எங்கில மீனை காணும் இந்த கிடக்கா? ஆமா இருக்குதுல பெருசுல போயிட்டா.